பரமாச்சாரியாரை தெய்வமாக கொண்டாடிய பல பக்தர்களில் ஒருவரின் கதை ஒரு தீவிரமான மகா பெரியவா பக்தர் இருந்தார் அவருக்கு மூன்று மகன்கள் மூன்று பேருக்கும் திருமணமாகி ஒன்றாக கூட்டுக் குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு மாட்டு பெண்ணும் ஒவ்வொரு வாரம் சமைக்கணும் ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டில் மகா பெரியவாளுக்கு பூஜை பண்ணி நெய்வேத்தியம் பண்றதை வழக்கமாக வச்சின்றிருந்தா அன்றைக்கு சமைத்ததை எல்லாம் பண்ணுவா ஒரு நாள் கடைசி மருமகளின் சமையல் முறை அந்த பெண் சத்தையோடு தான் சமைத்திருந்தாள் ஆனாலும் கத்தரிக்காய் கொஞ்சம் தீஞ்சு போச்சு நைவேத்திய நேரம் வந்ததும் சமைத்த எல்லாத்தையும் கொண்டு வந்து வைத்தாள் ஏம்மா கத்தரிக்காய் இப்படி தீஞ்சு போயிருக்கு என்று மாமனார் மருமகளிடம் கேட்டார் மருமகள் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்துட்டேன் மாமா தீஞ்சு போச்சுன்னு வருத்தத்தோடு சொன்னாள் இது நடந்து நான்கைந்து மாதங்கள் கழித்து மகா பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக அந்த குடும்பத்திலே எல்லோரும் காஞ்சிபுரம் போனா அப்போது பெரியவா எதேச்சியாக அந்த கடைசி மருமகளை பார்த்து நீதானே தானே தீஞ்சு போன கத்திரிக்காயை நைவேத்தியம் பண்ணினது என்று புன்சிரிப்போடு கேட்டாராம் அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம் தன்னோட வீட்டில் நடந்த பூஜையில் பெரியவா கலந்து கொண்டிருந்த பூரிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இவ்வளவு துல்லியமாக பெரியவாளை தவிர யாரால் சொல்ல முடியும் என்று பெருமிதம் இன்னொரு பக்கம் மகா பெரியவா தன்னோட பக்தர்கள் கிட்டே எத்தனை அன்பும் பரிவும் காற்றார் இதைத்தான் தாயிற் சிறந்த தயவான தத்துவன்னு சொல்லுவா அந்த வகையில் மகா பெரியவாளை மனப்பூர்வமாக நம்பிட்டோம்னா நமக்கு வாழ்க்கையில் ஏமாற்றமே இருக்காது மகா பெரியவா அருள்வாக்கு மற்ற எந்த உறுப்பையும் விட வாய்க்குத்தான் வேலை அதிகம் சாப்பிடுவது பேசுவது என்று அதற்கு இரண்டு செயல்கள் இருக்கின்றன அதனால் நாக்கை முறையாக பயன்படுத்த வேண்டும் வாயில் வந்ததையும் கண்டதையும் பேசக்கூடாது பிறரை கெடுக்கும் நோக்கத்தில் பேசாமல் பகவத் விஷயத்தையும் நல்ல சத் விஷயங்களையும் மட்டுமே பேச வேண்டும் மனதை கட்டுப்படுத்த வாயை கட்டுப்படுத்துவது அவசியம் சாப்பாட்டிலும் கட்ட வேண்டும் பேச்சிலும் கட்ட வேண்டும் மெளனத்தை கடைபிடித்தால் நமக்கு நல்லது மட்டுமல்ல இந்த சமூகத்திற்கே மிகவும் நன்மை தரும்